வணக்கம் நான் உங்கள் அலெக்சாண்டர் இப்போ இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னா இப்போது கார்டனுடைய தேவைகள் வந்து அதிகரிச்சுட்டே வருது இப்போது மாடித்தோட்டம் வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய கஸ்டமரே நிறைய பேர் இருக்காங்க இப்போது குறிப்பாக வந்து உடுமலைப்பேட்டையில் வந்து விஜயலட்சுமி மேடம்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ரெகுலராக ஃபோன் பண்ணி சார் நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை வந்து ஒரு வீடியோவாகவும் யூடியூப்பில் இல்லை வாட் எவர் ஏதாவது ஒரு வீடியோ மாதிரி நீங்கள் போட்டிங்கனாக்கா எங்களுக்கு வந்து பார்க்குறதுக்காகவும் ஒரு சில டவுட்லாம் எங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறதுக்காகவும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லி அவங்க கண்டினியூஸாக கேட்டதுனால இந்த வீடியோ பதிவு வந்து நான் வந்து பதிவு பண்ணுறேன் இது இல்லாமல் இனிமேல் ரெகுலராக வந்து வீடியோ பதிவுகள் வந்து வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் விவசாயத்தில் உங்களுக்கு என்ன டவுட் விவசாயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதிலிருந்து எப்படி வந்து சக்ஸஸாக வந்து எப்படி விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் அதுக்கான பதிலை வந்து நான் கொடுப்பேன் இப்போ எனக்கு தெரிஞ்ச அனுபவங்களை வந்து நிறைய இருக்குது விவசாயம் சார்ந்து நான் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கேன் வெர்டிகல் கார்டனாக இருக்கட்டும் ஹைடெக் ட்ரிப் பாக்ஸாக இருக்கட்டும் நார்மல் விவசாயமாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ என்னோடய அனுபவங்களை வந்து நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தாக்கா அது ஒரு சிலருக்கு வந்து பயன்படும் ஒரு சிலருக்கு வந்து பயன்லாம் போகணும் உங்களுக்கு என்ன தேவை அதை நீங்கள் வந்து கேட்க சொல்ல அதுக்கு பதில் சொல்ல சொல்ல அது கண்டிப்பாக வந்து தேவையானவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தகவலாக இருக்கும் இப்போது முதல் கட்டமாக இந்த வீடியோ பதிவை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இப்போ மாடு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜல்லிக்கட்டு பிரச்சனை ஜல்லிக்கட்டு விட்டு முக்கியத்துவம் தமிழர்கள் வந்து ஒரு ஒரு சிறந்த ஒரு அடையாளம் இந்த உலகத்துக்கு வந்து நம்மளை வந்து முன்ன நிறுத்தினது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் இப்போ அந்த மாட்டிலேருந்தே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பொதுவாக விவசாயத்தில் வந்து இப்போ பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டில் வந்து ஒரு 5 செடி 10 செடி வச்சுருப்பாங்க அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டிய ஃபெஸ்கோன்றது வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்து செடி வளர்க்குறத பற்றியான அவேர்னஸ் இருக்குது அதில் எந்த மாதிரியான மீடியா போடலாம் மண் எப்படி போடலாம் கோகோ பீத் எப்படி பயன்படுத்துறது சார்கோல் எப்படி பயன்படுத்துறது அதை பற்றியான விரிவான டீட்டெயிலான வீடியோ வந்து நான் போட்டுகிட்டே இருக்கேன் இப்போது ஃபெஸ் கண்ட்ரோல் நீங்கள் வந்து தக்காளி அதுக்கப்புறம் வந்து மிளகாய் கத்திரிக்காய் எனி கொடி வகைகள் எந்த மாதிரியான செடியாக இருந்தாலும் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு காலையில் இல்லாட்டி ஈவினிங் சாம்பலை வந்து அது மேலே வந்து நீங்கள் போட்டாவே போதும் பூச்சி எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஆகிடும் இதை பற்றியான விரிவான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து பதிவு பண்ணுறேன் இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களுக்கு என்ன டவுட் உங்களுக்கு என்ன தேவை இதை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய யூடியூப் சேனல்லே நீங்கள் போய் பார்க்கலாம் மைக்ரீன் ஆர்கானிக் ஃபார்ம்னு இருக்கும் அதில் போய் நீங்கள் பார்க்கலாம் அதில் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன் ஹைடெக் ட்ரிப் பாக்ஸை பற்றி இனிமேல் விவசாயம் சார்ந்த வீடியோக்களும் வரும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ